ஒரே நாளில் இரண்டு சினிமா பிரபலங்களினுடைய இழப்பு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருக்கு. அவங்க யார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர்என்ஆர் மனோகர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்திருக்கிறாரு. 61 வயதாகக்கூடிய இவர் கொரோனா பாதிக்கப்பட்டதுனால சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. இவர் ஒரு நடிகர், எழுத்தாளர், இயக்குனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். கோலங்கள், புதுமை பித்தன், தென்னவன் போன்ற படங்களில் எழுத்தாளராக இவர் வேலை பார்த்துருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் தான் வந்து இயக்கக்கூடிய படங்களில் இவருமே வந்து ஏதாவது ஒரு கேரக்டர்லையோ இல்லை எழுத்தாளராக இருக்கக்கூடிய படங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரோல்களில் வர்றதை வழக்கமாக வச்சுருந்திருக்கிறார். இவங்களுடைய மகன் ஸ்விம்மிங் ஃபூலில் நடந்த ஒரு நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அதற்கப்புறமாக இவர் அவ்வளவாக எந்த ஒரு சினிமாவையுமே இயக்கலை. தான் வந்து ஒரு இயக்குனர் அப்படின்றதையே மறந்துட்டார் அப்படின் தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு மகனுடைய இழப்பு மிகப்பெரிய சோகத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்திருக்கு. அதே போல் இவருடைய இழப்புக்கு மனோபாலா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்தில் ஒரே வார்த்தையோடு விட்டுட்டார். அதில் ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் இறந்ததை செய்தியை கேட்டு அவருக்கு சொல்கிறதுக்கான வார்த்தைகளே வரல. அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா இமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, முதல் படத்தில் இவருடைய முதல் படத்தில் வந்து தான் வந்து ஒரு மியூசிக் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக மாசிலாமணி படத்தில் இவர் வந்து இவர் இயக்குன படத்தில் இமான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இசையமைச்சிருக்கிறாரு. அதே போல் இவருடைய இழப்புக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள். அதற்கப்புறமாக பாரதிமணி, இவர் வந்து பார்த்திங்கன்னா 1991 ஒரு நடிகராக அறிமுகமானார். அதே போல் இவர் ஒரு நாடக நடிகரும் கூட. கடைசியாக மாறா திரைப்படத்தில் நினச்சிருந்தார். அதில் தன்னுடைய கடைசி திரைப்படம் இது தான் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா இவருக்கு 84 வயதாகுது. நாகர்கோவிலை சேர்ந்தவர். முதன்முதலாக இவர் நடித்த படம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பாரதி அவர்களினுடைய, அதாவது பாரதியார் அவர்களினுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்தப்போ அவரினுடைய தந்தையாக நடிச்சிருந்திருக்கிறார் பாரதிமணி. இப்போ வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இவரும் ஒரு நல்ல எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இரண்டு பிரபலங்களுடைய இந்த இழப்பானது மிகப்பெரிய வந்து பேரதிர்ச்சியாக தமிழ் சினிமா திரையுலகிற்கு அமைஞ்சிருக்கு. இருவரினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.